அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய தலைப்பு ஆன்மீகத்தினுடைய மிக முக்கியமான இரண்டு வார்த்தைகள். இது நம்ம பலர் வந்து சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், விழிப்பு என்றால் என்ன, விழிப்புணர்வு என்றால் என்ன. அதாவது விழிப்பு அப்படின்னா அவேக்கனிங் அப்படின்னு சொல்லுவோம், விழிப்புணர்வு அப்படின்னா அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். பலர் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனால் இதனுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஆன்மீகத்தினுடைய மையத்தையே நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த பொருள் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், பலர் வந்து விழிப்புன்னு பயன்படுத்துறாங்க, விழிப்புணர்வுன்னு சொல்றாங்க, ரெண்டு எது முக்கியம், இதுல எது வந்து விடுதலைக்கு உதவியா இருக்கு அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்முடைய கேள்வியும் அதற்கான தீர்வும் நம்ம பார்க்க போறோம். வந்திருக்கல நீங்க உங்களுடைய பதில எதிர்பார்க்கிறேன். விழிப்பு என்றால் என்ன, விழிப்புணர்வு என்றால் என்ன, இதில் எது விடுதலையை கொடுக்கிறது, இதுதான் நம்முடைய இன்றைய தலைப்பு கேள்வி எல்லாமே. அதனால இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பதில நீங்க சொல்லுங்க. நீங்களே எத்தனையோ ஆன்மீகத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, விழிப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, விழிப்புணர்வுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டும் எதை குறிக்குது, எது விடுதலை கொடுக்குதுங்கிறத உங்க ஆங்கிள் நீங்க சொல்லலாம். பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வாங்க, கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்கயா, உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்களே அட்மிட் பண்ணிட்டு பேசலாங்கய்யா. வாங்கயா. விழிப்புங்கிறது வந்து நம்ம மனசுல வந்து அறிவு குறுக்கிடாம இருக்கிறத வந்து விழிப்பா எடுத்துக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட அது விடுதலை, அதாவது அத என்ன சொல்றேன்னா அந்த குழந்தைத்தனமா இருக்கும்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி, அதாவது எதுவும் கள்ளங்கம்படப்பட்ட நிலை. விழிப்புணர்வுங்கிறத கவனம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் விழிப்புணர்வுங்கிறது கவனம். ஓகே, கவனம். இது விடுதலைக்கு தேவையானது எதுங்கய்யா? இதுல விடுதலைக்கு நம்ம தேவை விழிப்பு வந்து அறிவு வந்து விடுதலையா கொடுக்கும் மனசுக்கு. நம்ம மனசோட முரண்படாம இருக்க விழிப்பு தான் நம்மளுக்கு வந்து அறிவு மூலமா விழிப்பு அடைஞ்சிட்டா விழிப்புணர்வு தன்னால வந்துடும் நினைக்கிறேன். ஓகேங்க, ஓகேங்க, நன்றிங்க. நான் உங்களை மீட் பண்றேன். வாங்க, பதில் கொடுக்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. முத்துமாரி ஃப்ரம் சிங்கப்பூர், ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஏ சொல்லுங்க வணக்கம். ஐயா என்னுடைய புரிதல் படி விழிப்புணர்வு, விழிப்பு அப்படிங்கிறது, விழிப்புணர்வுங்கும் போது ஏதோ ஒரு உணர்வு எனக்கு வரணும், அந்த உணர்வை நான் ஃபாலோ பண்ணி வாழ்க்கைய வழி நடத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். அப்புறம் விழிப்பு அப்படிங்கிறது இது ஒட்டு மொத்தமும் எல்லாம் எப்படி ஏஞ்சுகிட்டு இருக்குது அப்படிங்கறத வந்து இப்ப ஐயாவோட புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கூட புரிஞ்சு பார்க்கறது தெரியுது. ஒட்டு மொத்தமா வந்து இந்த இயக்கங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஒரு விழிப்பு. விழிப்பு உணர்வு அப்படிங்கறத ஒரு உணர்வை ஃபாலோ பண்ணி நம்ம அறிவு வந்து உணர்வை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கிறது இல்லையா. இதுல வந்து நமக்கு முக்தி அடையறதுக்கோ விடுதலை அடையறதுக்கோ ஆன ஒரு வாய்ப்பு அப்படின்னு எனக்கு அது செய்ய சொல்ல தெரியலங்க ஐயா. பரவாயில்லைங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்க பதிலுக்கு, நன்றிங்க. உங்களை மீட் பண்றேன். வாங்க, இன்னும் யாராவது பதில் கொடுக்க விரும்புறீங்களா? சரி பரவாயில்ல, இப்போ நாம இதை பற்றி நாமளும் நம்முடைய ஆங்கிளில் நாம் பார்க்கலாம். விழிப்பு என்றால் என்ன, விழிப்புணர்வு என்றால் என்னன்னு சொன்னோம். அதாவது அவேக்கனிங்னா என்ன, அவேர்னஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆன்மீகத்தில் வந்து பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கு, ரெண்டு உணர்வு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது சில பேர் பாருங்க அவங்க விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா விடுதலைக்கு எது தேவை அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும்.
விழிப்புணர்வு என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துல பரவலா பேசப்பட்டு வருது. விழிப்புணர்வுன்னு அடிக்கடி சொல்றாங்க. இதை வந்து அவேர்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். மனதில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தேவையற்ற எண்ணங்கள் எழாமல் விழிப்புணர்வோடு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்க. விழிப்புணர்வோட இருப்பதுன்னா தொடர்ந்து மனசுல கவனமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி அவங்க வந்து அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மனசு வந்து தொடர்ந்து இது ஒரு வேலையை வச்சுட்டே இருக்காங்க. கவனிச்சுட்டே இருந்த எண்ணம் வந்துடக்கூடாது, ரொம்ப கவனமா மனசு இந்தந்த எண்ணம் வரக்கூடாது, மனசு இப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல விழிப்புணர்வோட அங்க இருக்காங்க. ஆனா விழிப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அங்க வேலையே இல்லைன்னு முடிச்சுக்கிறது, விழித்து கொள்ளுதல். அதை வந்து நம்ம அவேக்கனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். உண்மையில நம்ம அடைய வேண்டியது விழிப்புணர்வே அல்ல, அவேர்னஸ் அல்ல. நம்ம அடைய வேண்டியது விழிப்பு தான், அவேக்கனிங் தான் நமக்கு தேவை. அகத்தை பொறுத்தவரையிலும் அவேக்கனிங் தான் வேணும். ஆன்மீகத்துல மிக உயர்வா பேசப்படுறது வந்து முக்தி மோட்சம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது விடுதலையை தான் சொல்றாங்க. அந்த விடுதலையை கொடுக்கக்கூடியது இந்த விழிப்பு தான், அவேக்கனிங் தான். தூக்கத்திலிருந்து எப்படி விழிச்சுக்கிறோமோ அது மாதிரி மனசினுடைய மயக்கத்திலிருந்து விழிச்சுக்கிறது தான் இந்த விழிப்பு, அவேக்கனிங். மனதளவுல நமக்கு எண்ணங்களையும் உணர்வுகளையும் நிர்வாகம் செய்யும் எந்த வேலையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த விழிப்பு. சந்தேகம் இல்லாமல் இந்த புரிதல் ஏற்பட்டால் ஏற்பட்டது தான். ஒரு தடவை விழிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது அவங்கள்ட்ட போகாது, அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த விழிப்புங்கிறது இருக்கும், ஒருபோதும் நம்மளை விட்டு அது போகாது. இதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சி கூட இங்க தேவையில்லை. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த புரிதல், நமக்கு அங்க வேலை இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டிய புரிதல்ல உறுதியா இருந்துட்டா போதும். அதை நம்ம தக்க வச்சு இந்த மறந்துடக்கூடாது அப்படிங்கறது கூட அங்க தேவையில்லை. நமது அறிவு புற வேலைக்கு தான் பயன்படணுமே தவிர மன உணர்வுகளையும் எண்ணங்களையும் நிர்வாகம் செய்ய அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த விழிப்பு. இது புரிஞ்சதுக்கு அப்புறம் இதை செயல்படுத்த வேண்டிய வேலைன்னு ஒண்ணுமே கிடையாது. அறிவு எதன் மீது முக்கியத்துவம் கொடுத்து குவிகிறதோ அதான் நம்ம வந்து கவனம்னு சொல்றோம், அல்லது அவேர்னஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். அறிவு எதன் மீது முக்கியத்துவம் கொடுத்து குவிகிறதோ, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ, முக்கியத்துவம் கொடுத்து அது அது வந்து ரொம்ப டீப்பா கவனிக்க ஆரம்பிச்சா அது அவேர்னஸ் நம்ம சொல்றோம். நம் கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதியில நம்ம கவனமா இருக்கிறது தான் பிரச்சனைக்கே, எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அதுதான். மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம கட்டுப்பாடு இல்லாத இடம். அங்க வந்து நம்ம எண்ணம் வந்து இந்த எண்ணம் தான் வரணும், இந்த எண்ணம் வரக்கூடாது, இந்த உணர்வு தான் எனக்கு வெளிப்படணும் அப்படின்னு உள்ள நம்ம அவேர்னஸ்ஸா இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணமா இருக்கு. நமது கவனத்திற்கான வேலை நமது அகம் அல்ல, நமது புறம் மட்டும்தான். அக விழிப்புணர்வு, அவேர்னஸ் என்பது அகத்தில் கவனமா இருப்பதை குறிக்கிறது. அக விழிப்பு அதாவது அவேக்கனிங் என்பது மனதை நிர்வகிக்கும் வேலையிலிருந்து விடுபடுவதை குறிக்கிறது. இரண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டும் எதிரெதிர் துருவத்தில் இருக்கு, ரெண்டுக்கும் 100% வித்தியாசம் இருக்கு. இது இந்த எஜ்ஜு, அது இன்னொரு எஜ்ஜு. அதாவது விழிப்புணர்வு என்பது மனோலயத்தையும் விழிப்பு அப்படிங்கிறது மனோலய நாசத்தையும் குறிக்கும். அப்ப என்னன்னு பாருங்க, ரெண்டுமே எதிரெதிர் துருவத்தில் இருக்கு. இந்த அக விழிப்பை ஏற்படுத்தக்கூடிய புரிதலை தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். நம்ம வந்து வெளியே உள்ள வேலையிலன்னு எப்ப நம்ம முடிச்சுக்கிறோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆகும், நம்முடைய கவனம் புறம் நோக்கி திரும்பும். அப்ப இந்த கவனம்ங்கிறத கூட நம்ம வந்து கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இதை கவனிக்கணும், இதுல ரொம்ப கவனமா இருக்கணும், அந்த கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரணுங்கிறது கூட தேவையில்லாததான். எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுல வந்து இயல்பாகவே கவனம்ங்கிறது வர ஆரம்பிச்சிடும். நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணத்தை நிர்வகிக்கிற எந்த வேலையும் இல்லைன்னு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய வேலை எல்லாமே எங்க இருக்குங்க, புறம் நோக்கிதான் இருக்குது. அப்ப அந்த புற வேலையில முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்முடைய கவனமானது புறம் நோக்கி திரும்புது. இந்த விழிப்புணர்வுங்கிறது நம்ம செயல்லையும் நம்முடைய புற வாழ்க்கையிலும் தான் இருக்கு, அதுல இருந்தா போதும். ஒருத்தர்கிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், ஒரு செயலை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இருந்தா போதும். அந்த விழிப்புணர்வு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அக விழிப்பு இருக்கணும். நம்ம அக விழிப்பு ஏற்பட்டா மட்டும் போதும். அக விழிப்புனா வேற ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம புரிதலை தான் அக விழிப்புன்னு நம்ம சொல்றோம், அவேக்கனிங்.
புரியாம இருந்தப்ப நம்ம போராடிட்டு இருந்தோம், நமக்கு தெரிய வீட்டுல இருக்கிற மாதிரி இருந்தோம், நமக்கு தெரிஞ்சிச்சு இங்க நமக்கு வேலையே இல்லை, அதை நிர்வாகம் பண்றதுக்கு எந்த வேலையுமே இல்லை, அது தோன்றி மறையக்கூடிய ஒரு நிழலை போன்றது அப்படிங்கிற ஒரு விழிப்பு ஏற்பட்டுருச்சு. அந்த புரிதல் இருந்தா போதும், இந்த புரிதல் தான் நம்ம எல்லாத்துக்குமே வேணும். இது வந்துட்டாவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா விழிப்புணர்வோட ஒரு ஒழுக்கமாகவும் சரியாகவும் ஒரு சரியான ஒரு செயலாகவும் அமையும். அதுக்கு என்ன வேணும்னா நம்முடைய அகத்துக்கு விழிப்புணர்வு விழிப்பு தான் வேணும். அவேக்கனிங் தான் இம்பார்ட்டன்ட், அவேக்கனிங் தான் நமக்கு லிபரேஷனையே கொடுக்குது. அதனால இந்த அளவில் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இது சம்பந்தமான கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேளுங்க, கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணலாம். வாங்க சரி, இல்ல நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன், நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு பாக்குறதுக்காக. இப்ப நம்ம ஆன்மீகத்துல எல்லாருமே சொல்றோம், சும்மா இரு, உள்ள ஒரு வேலையும் இல்லை, அகத்தளவுல சும்மா இருன்னு சொல்றோம். இந்த சும்மா இரு அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த அர்த்தத்துல சொல்லப்படுது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க, நம்ம சும்மா இருன்னு எதை சொல்றோம், அதாவது எந்த எண்ணமும் வராம பாத்துக்கணுமா, இப்படி நம்ம சும்மா இருக்கிறது, வெளியில சும்மா இருக்கிறதுனா என்ன நமக்கு தெரியுது, வேலை செய்யாம சும்மா இருக்கு, அதான் நம்ம சொல்ல வரல. வெளியில தேவையான வேலைகளை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். அகத்தளவில் சும்மா இருன்னு சொன்னா அது என்ன அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு, பதில் தெரிஞ்சவங்க நீங்க தாராளமா ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, சொல்லுங்க. சும்மா இரு, அகத்தளவில் சும்மா இரு அப்படிங்கறது வந்து எதை சொல்றதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. வாங்க உங்களுக்கு தெரிஞ்ச பதில நீங்க கொடுக்கலாம். கம்பராஜன் ஐயா வாங்க, நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேங்க, சொல்லுங்க. ஐயா நம்ம அகத்தளவுல நம்மளுக்கு மனத நம்ம மனதோட நம்ம முரண்பாடாம இருக்கிறதா சும்மா இருக்கணும், சும்மா இருக்கிறேன். அதாவது தேவையில்லாத எண்ணங்கள் அதுவா வந்து மறைஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுல நம்ம குறுக்கிடாமல் அதை புறக்கணிச்சா போதும். அது புறக்கணிக்கிறது அதை கண்டுக்காம விட்டோம்னாலே அது சும்மா இருக்கிறதுக்கு தான் அர்த்தம். அப்படியே சும்மா இருங்கிறது அர்த்தம் நம்ம நினைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்க ஓகேங்க, நன்றி உங்க பதிலுக்கு. முத்துமாரி நீங்க வாங்க, உங்களை அன்மிட் பண்ணிருக்க நீங்க பேசலாம். ஐயா சும்மா இரு அப்படிங்கறது என்னோட அனுபவத்துக்கு நான் இப்படி பாத்தேங்க, நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நான் தான், அந்த வேலை செய்யற அனுபவிக்கவனும் நான் தான், ஆனா அந்த அனுபவிப்பவனை வந்து வெறுக்கிறது நானா தான் இருக்கிறேன். அப்ப அந்த இடத்துலதான் என்னோட அறிவு போய் என்ன பண்றது அப்படின்னா, நீ இப்ப வந்து உனக்குள்ள நீ முரண்பட்டுக்கிட்டு இருக்க, நீ இந்த முரண்படுறது என் பாட்டு, நீ புறத்துல வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன போயிட்டு என்ன அந்த அகத்துல அந்த முரண்படுறத முரண்படாம இருக்கிறது தாங்கய்யா அந்த சும்மா இருக்கிறது, அப்படிதான் எங்க நான் அனுபவிச்சேன். அது மாதிரி சில நேரங்கள்ல நான் ஏதோ சிந்தனை பண்ணிக்கிட்டு இருப்பேன், அது என்ன வந்து ஏதோ ஒரு தவறு செஞ்சிருந்தாலும் அந்த தவறு என்ன வந்து நீ அதை பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட அப்படின்னு வெளி செயலை விட்டுட்டு அகத்துல வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்துல இருந்து விட்டுறணும் அப்படிங்கிறதும் அந்த அகத்துல சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி நான் உணர்ந்து இதாங்க என்னோட. ஓகேங்க ஓகேங்க, மகிழ்ச்சி. வாங்க இன்னும் யாராவது சொல்ல விரும்புறீங்களா? வாங்க, ஏன்னா வந்து வெறும் ரெண்டு பேர் தான் நமக்கு பதிலே கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 20 பேர் பக்கமா நம்ம கலந்துருக்கிறோம், மத்தவங்க யார்கிட்ட இருந்தும் பதில் வரல. சும்மா இரு அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்க, அப்பதான் எந்த அளவு நீங்க அங்க ஏதாவது மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். முன்னுசாமி ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா மன இயக்கத்துக்கு, மன இயக்கத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம இருக்கணும் ஐயா. மன இயக்கத்திற்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம இருக்கணும். ஆமா, நம்ம எந்த இடைஞ்சலும் பண்ண கூடாதுங்க. ஓ வெரி குட், ஓகே ஓகே, நல்ல பதில், ஓகே சந்தோஷம், நன்றிங்க. ஓகே ஐயா.
என்ன வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? சரி, இப்ப இன்னொரு கேள்வி கேக்குறேன். நம்ம என்னடா இப்ப சொன்னோம், இப்ப பதில் வந்தது பாத்தீங்கன்னா சும்மா இருக்கிறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம அதை வந்து புறக்கணிச்சுட்டு இருக்கணும், வரக்கூடிய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ஏத்துக்கணும் அப்படிங்கிறாங்க, அதை வந்து அங்கீகரிச்சு ஏத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப சும்மா இருத்தல் அப்படிங்கறது வந்து ஏற்றுக்கொள்ளுதலா புறக்கணித்தலா? ஏன்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே வித்தியாசம் நிறைய இருக்கு. ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னாலும் அது வந்து அக்செப்டன்ஸா போயிடுது. இன்னொன்று வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னா ஏத்துக்காம புறக்கணிக்கிறது. இதுல வந்து நம்ம எது சரியான பதில்? சும்மா இருத்தல் என்பது, அகத்தளவில் சும்மா இருத்தல் என்பது நம்முடைய மன உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஏற்றுக்கொள்ளுதலா புறக்கணித்தலா? வாங்க, ஏன்னா நம்மளால இப்படி கேட்கும் போதுதான் நம்மளுடைய அந்த மைய கோர் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். எந்த கோணத்துல எதை சொல்றதுக்காக நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். சும்மா இருத்தல் என்பது மன உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஏற்றுக்கொள்ளுதலா புறக்கணித்தலா? பதில் தெரிஞ்சவங்க நீங்க சொல்லலாம். வாங்க, கம்பராஜ் ஐயா வெல்கம், வாங்க, உங்களை அன்மிட் பண்ணிருக்கேன். ஐயா, அதாவது மனம் நம்ம தேவையில்லாத காமிக்கிறப்ப அதை புறக்கணிக்கணும். நமக்கு புறத்துக்கு தேவையான ஒரு செயலை நம்ம திட்டமிடுறப்போ அது காமிக்கிறப்போ அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதுக்கு புறத்துல என்ன வேலை இருக்கோ அதை செய்யணும். அதை மொத்தத்தில் மனதனுடைய இயக்கம் வந்து என்னன்னு புரிந்து கொள்ளுதல்ங்கிறது நம்ம ஏற்றுக்கிறதும் அதுல இருக்கு, புறக்கணிக்கிறதும் அதுல இருக்கு, ரெண்டுமே நடக்குது அதுல. அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம சும்மா இருக்க முடியும். அதாவது முரண்படாமல், அதாவது தேவைக்கு முரண்படுறதுன்னா சிந்தித்தல் எடுத்து செயல்படணும், தேவையில்லாத புறக்கணிச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் சரியா, அப்படிதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஓகேங்க, உங்க பதிலுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னும் யாராவது பதில் கொடுங்க, நம்ம அதுக்கான தீர்வு நம்ம சொல்லுவோம். உங்களை அட்மிட் பண்றீங்க, வாங்க. என்ன வேற யாராவது வரீங்களா? புறக்கணித்தலா ஏற்றுக்கொள்ளுதலா? முன்னுசாமியா, வாங்க, உங்களை நான் அட்மிட் பண்றேன், வாங்க ஐயா பேசுங்க. ஐயா, சும்மா இருக்கிறதுன்னு முடிவாயிடுச்சுங்க ஐயா, புறக்கணிக்கிற வேலை இல்ல சுத்தமா, இருக்கிற வேலை கூட இல்லன்னு நினைக்கிறேங்க ஐயா. அது எப்படி இருந்தாலும் சரி 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 இல்ல அது புறக்கணிக்கிற வேலையும் இல்ல, அது ஏத்துக்கிற வேலையும் இல்ல சார். ஐயா, நம்ம சும்மா இருந்தா அது அது இயக்கம் அது நடந்துட்டு தான் இருக்க போகுது. சரிங்க, நன்றி. ஓகேங்க, ஓகேங்க, வாங்க. என்ன யாராவது பதில் கொடுக்க விரும்புறீங்களா? அதாவது சும்மா இருத்தல் அப்படிங்கறது வந்து மன உணர்வுகளையும் எண்ணங்களையும் நிர்வாகம் பண்ணாம இருக்கிறது, அது அதை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிற பாத்தீங்களா, அதுதான் தேவையில்லை. என்னன்னா நம்ம வந்து புற தேவை இருந்தா நம்ம அதை வந்து செயலுக்காக அடாப்ட் பண்ணிக்கலாம், தேவையில்லாத இருந்தா அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது சுதந்திரம், சுதந்திரம் கொடுக்கறது தான் சும்மா இருக்கிறது. அதை நிர்வாகம் பண்ணாம அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது, இது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது தான். நாம சுதந்திரம் கொடுக்கும்போது மனசு நமக்கு சுதந்திரம் கொடுத்துது. இதுதான் அந்த விடுதலை நம்ம சொல்றலாம். இந்த விடுதலை அடைந்தவர்கள் தான் வந்து மன ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம். அதனால இது வந்து ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தேவைன்னா அடாப்ட் பண்ணிக்கலாம், தேவைன்னா என்னன்னா இருந்தா எழுந்து போட்டு விடுறது, அது முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுறது. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நிர்வாகம் பண்ணாமல் சுதந்திரமாக விடுதல், அதுதான். ஓகே, வேற ஏதாவது கேள்வியில் இருந்தா நீங்க கேட்கலாம்.
சவுந்தரராஜன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. சில சமயம் வந்து ரொம்ப சோகமா இருக்கிறோம்ல, ஆமா, அத ஒண்ணு நிர்வாகம் பண்ணாதப்ப அந்த சோகத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. சில சமயம் டிப்ரெஷன் டிப்ரெஷன் இருக்கிறப்ப அது ஏதாச்சும் செய்யணும், அத தாங்கிக்கிற அதை பார்த்து ஒரு பயம். டிப்ரெஷன் இருக்கிறது ஒரு ப்ராப்ளம், அந்த டிப்ரெஷனை பார்த்துட்டு அதை தாங்க முடியல பயம்ங்கிறது ரெண்டாவது. இப்ப அதே மாதிரி எப்படி சொல்றதுன்னா, இப்ப எனக்கு ஒரு கல்யாண மகளுக்கெல்லாம் போறதுக்கு வெக்கமா இருக்கும், கூச்சமா இருக்குது, ஆங்ஸைட்டியா இருக்குது. ஆங்ஸைட்டியா இருக்குதுன்னு நினைச்சிட்டு இன்னொரு ரெண்டாவது ப்ராப்ளம், அத ஏதாவது நிர்வாகம் பண்ணோம் அப்படி நம்ம ஏதாவது செய்யணும் மனசு தோணுது. எஸ்பெஷலி டிப்ரெஷனுக்கும் அந்த ஷைனஸ் ஒரு மேடையில பேசுறப்ப பயம் இருக்கிறது, அதை நிர்வாகம் பண்ணணும்னு தோணுது. இப்ப ஜூம்ல பேசுறத கூட பயமா இருக்குது, அதை நிர்வாகம் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அதுதான் நம்ம சில சமயம் எஸ்பெஷலி டிப்ரெஷனை பார்த்தோம்னு ரொம்ப அதை ஃபேஸ் பண்றதுக்கு பயமா இருக்கு. இல்லாட்டி சோகம்னா அந்த சோகத்தை அப்படி விட்டுறலாம், ஒரு வாரம் போயிடும், எப்படி மாத்தலாம் அப்படின்னு தான் நமக்கு மனசு தோணுது. அது நார்மல். இப்ப யாராச்சும் ஒருத்தர் இறந்துட்டாங்க, அது சோகம் நார்மல்னு தெரிஞ்சாலும் அத அதான் ஒரு 15 நாள் போயிரும் நம்மளால ஏத்துக்க முடியல. இறப்பு வந்து நார்மல்னு இருக்கும். வேற ஏதாவது சோகம், குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு குழந்தைகள்கிட்ட மருமகள்கிட்ட ஒரு பிரச்சனை வந்துருக்கணும், அதை எப்படி இந்த சோகத்தை போக்கலாம் அப்படிங்கிற ஒரு மேனேஜ் பண்ணலான்னு தான் தோணுது ஏதாச்சும். அதாங்க ஐயா, ஒரு கொஞ்சம் அதுக்கு விளக்கம் சொன்னீங்கன்னா. கண்டிப்பா. அதாவது என்னன்னா, யாருமே வந்து ஒரு மகிழ்ச்சியான உணர்வு ஏற்படும் போது அதோட முரண்படவே மாட்டாங்க. ஆமா, மகிழ்ச்சியான உணர்வு ஏற்படும் போது அங்க போராட்டமே இருக்காது, அது மயங்கிதான் இருப்பாங்க, ஏதோ ஒரு போராட்டம் இருக்காது. ஆனா துன்ப உணர்வு ஏற்படும் போது நம்மளை அறியாமலேயே அதுல இருந்து விடுபடுங்கிற ஒரு உணர்வு வந்து வந்துடும். அந்த நம்மளை அறியாமையே வரக்கூடிய விடுபடுங்கிற உணர்வு கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தெரிஞ்ச வெட்டி தான் நம்ம சுதந்திரம் கொடுக்க முடியும், இப்படிதான் இருக்கலாம் அப்படின்ட்டு. நம்மளே அறியாமலேயே நம்ம வந்து அதுல போராடிட்டு அதுவும் வந்து ஒரு மன உணர்வோட ஒன்றா எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு ஒரு பயம், ஸ்ட்ரெஸ் வந்தாலும் பயம் வந்துருது அப்படின்ட்டு. நம்ம என்ன முரண்படக்கூடாதுன்னு சொல்றாங்க, முரண்பட்டுறமேனு ஒரு யோசனை வருது. முரண்படக்கூடாதுன்னு நீங்க முரண்பட வேணாம். உங்களை அறியாமல் எது நடந்தாலுமே ஓகே தான். உங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் போராடிட்டா கூட தப்பு கிடையாது. எப்ப நமக்கு தெரியுதோ, தெரிந்த பிறகு நமக்கு எது எல்லாம் நம்மளை கட்டுப்படாம உங்களுடைய கட்டுப்பாடு இல்லாமல் நீங்க என்ன போராடினாலும் ஓகே தான், அதுவும் டேக் இட் ஈஸியா எடுத்து, அதுவும் ஓகே தான், அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். தெரிஞ்ச விட்டி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்த விட்டி வில்ஃபுல்லா நம்ம அதோட போராடுறது தான் வேணாம் நம்ம சொல்றோம். ஏன்னா அப்பதான் நம்ம முடிவும் செய்யும், அதுக்கப்புறம் நம்ம அதோட போராட தேவையில்லை அப்படின்னு நம்ம அதுக்கு வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம். ஏன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போனாலும் எப்படி நம்மளால விட முடியுது அப்படின்னா, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனால தான் விட முடியுது. இங்க இதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்மளை அறியாமல் நம்மள போராடி விட்டால் கூட அதுவும் மனதினுடைய ஒரு இயக்கம் தான். நமக்கு அறிந்து நம்மளா வில்ஃபுல்லா அதோட போராடாம இருந்தா போதும். அந்த வகையில முரண்படக்கூடாதுன்னு நீங்க முரண்பட்டுட்டா கூட அது உங்களை அறியாமல் இருக்கிறது எல்லாத்துக்கும் ஓகே பண்ணிடுங்க, அது எல்லாமே சரிதான். அறிஞ்ச விட்டி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்த விட்டி நம்ம போராடாம இருந்தா போதும். இந்த அளவு நீங்க விட்டீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா அது டூரேஷன் வந்து குறைஞ்சிட்டே வந்துடும், உங்க கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடிய டூரேஷன் வந்து குறையும். அதை கூட நீங்க எதிர்பார்க்கலாம், அது தன்னாலே நடக்கக்கூடிய விஷயம்தான். இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். இங்க ஹலோ சொல்லுங்க. இப்ப நம்மள ஏத்துக்கிட்டோம்னா
அந்த உணர்வுகளை ஏத்துக்கிட்டா ஒரு ப்ராப்ளத்தோட முடிச்சிருது, ஒரு ப்ராப்ளம் டபுள் ப்ராப்ளம் ஆயிருது. ஆனா இப்ப வந்து எனக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்குது, போர் அடிக்குதுன்னா அத வந்து நான் மாத்த தேவையில்ல, அதுக்கு பதிலா அது ஒரு வெளிப்புறமா நான் ஒரு வாக்கிங் போலாம், ஒரு பாட்டு கேட்கலாம், ஒரு எக்ஸசைஸ் செய்யலாம், போலாம், வெளிப்புற நிகழ்ச்சிகள் நான் செஞ்சுக்கலாம். ஆக்ஷன்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து, அதாவது என்னன்னா நம்ம எதுவும் பண்ணலாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த இயக்கத்துக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அது வந்து எதுவுமே தேங்காது, தடையே இருக்காது, அது தன்னால போயிட்டு தான். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. மூர்த்தி ஐயனார் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க. எனக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிருச்சுங்க, அகத்தை பொறுத்தளவு எதுவுமே இல்ல அப்படின்னு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் என்னன்னா அந்த சில நேரங்கள்ல என்னன்னாங்க, அது அப்புறம் ஒரு இது முடிஞ்ச உடனே ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டோன்னா அதுல இருந்து அடுத்த வேலை என்னால புறத்துல பார்க்க முடியலங்க. என்னன்னா அந்த பாதிப்புலயே மனம் மூழ்கினாலும் கூட சரி, இது இயற்கையை தான் அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட, என்ன நம்ம இந்த விரக்தி நிலை எதுக்காண்டி நம்ம படைக்கப்பட்டுறோம், என்னதான் வாழ்க்கை நம்மளை சுத்தி நடந்துருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட் போகும்போது எனக்கு புறம் சம்பந்தமா அந்த செயல்பாடு குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதாவது ஏன்னா அந்த தாட் வந்துட்டு நம்ம எதுக்கு இப்ப படைக்கப்பட்டு எதுக்கு நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கிறோம், நம்ம எதுக்கு, உங்க கேள்வி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, எதுக்கு படைக்கப்பட்டு படைக்கப்பட்டு தினமும் ஏதாச்சும் ஒரு ருட்டீன் ஊருக்குள்ளே போய்க்கிருக்கேன், நம்மளோட நோக்கம் தான் என்ன, நம்ம எதுக்காண்டி படைக்கப்பட்டிருக்கோம். இப்ப நம்மளோட ஏன்னா இயற்கை விவசாயத்தை படைக்கப்பட்டாரு இறைவனால பகவத்தையா, அது மாதிரி இப்ப நம்ம என்ன நோக்கம், நம்ம என்ன எது செஞ்சுமே ஒரு அது மாதிரி எனக்கு போய்க்கிருக்குன்னு சொல்றேன். அதுக்கு என்ன பண்றாங்க ஐயா, உங்களுக்கு என்ன பதில் வேணும், அதாவது வந்து எதுக்கு படைக்கப்பட்டிருக்குன்னு தெரியணுமா, எதுக்கு வந்து டிப்ரெஷன் ஆகுது, ஏன் நம்ம சிரமப்படுறாங்கன்னு தெரியணுமா. டிப்ரெஷன் இல்லைங்க, அது எப்படி சொல்றது இல்லையா, தினமும் ஏதாச்சும் வேலை பார்க்கும் போது இது என்ன எதுக்காண்டி நம்ம இப்ப இங்க படைக்கப்பட்டு இந்த வேலையை பார்த்துக்கோங்க, நம்ம படைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, நம்ம இப்ப உங்களோட பேசிக்கிறதுக்கான காரணம் என்ன, அது காரணம் இல்லாம அது என்னன்னு எனக்கு அது ஒண்ணும் புரியலங்க. இந்த கேள்வி வந்து குழந்தைங்க யாரும் கேட்க மாட்டாங்க, இல்லைங்க குழந்தை இருக்கும்போது நானும் கேட்டிருக்க மாட்டேங்க, இப்ப அறிவு தானே எனக்கு சொல்ல வரேன், இந்த கேள்வி வந்து நான் ரொம்ப இருக்கும்போது கூட நீங்க கேட்க மாட்டீங்க. உங்க கேள்வியோட உட்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஏன் இந்த துன்பம் அப்படிங்கறதுதான் அவருடைய உட்பொருள். உங்க கேள்வியுடைய கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது எனக்கு நான் ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஒரு துன்பம் வரும்போதுதான் எதுக்காக நான் வந்திருக்கிறேன், எதுக்கு இந்த எனக்கு இந்த தண்டனை, எதுக்காக இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னா துன்பம் இருக்கும்போதுதான் வரும். இந்த துன்பம் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய போராட்டம் தான், போராட்டம் தான் துன்பமா நமக்கு தெரியும். மனசுல நீங்க எப்படி ஒரு விஷயத்த பாக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து, அததான் நீங்க உங்களுக்கு தெரியுமே தவிர அதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே தெரியும். இப்ப நீங்க அந்த போராட்டம் தான் உங்களுக்கு துன்பமா தெரியுது, நீங்க போராடுறதப்ப பாத்தீங்கன்னா சவாலா கூட தெரியும். ஒரே வேலைதான், ஒருத்தவங்களுக்கு வந்து துன்பமா இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு சவாலா இருக்கு. நீ துன்பமா பாக்குறதே உள்ள நீ வந்து எல்லாம் தெரிஞ்சுட்டே சொன்னாலும் உள்ள ஒரு வகையில போராடிட்டு இருக்கீங்க, அதனுடைய விளைவுதான் துன்பமா பாக்குறீங்க. நீ எப்ப நீங்க வந்து நீங்க உள்ள நமக்கு எந்த வேலையும் இல்லாத வெறும் நிழல் தான், நம்ம வரக்கூடிய எண்ணங்களும் உணர்வுகளும் எல்லாமே ஒரு ரிஃப்ளக்ஷன் தான், ரியாக்ஷன் தான், எப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்பவே அதுல இருந்து விடுபட்டு இந்த கேள்வியே இருக்காது. ஓகேங்களா, இந்த கேள்வியினுடைய நோக்கமே நீங்க வந்து துன்பத்து ஏன் எனக்கு இந்த துன்பம் அப்படிங்கிறது தான். தன்னை அறிஞ்சுக்கிறதுக்காக தான் பிறந்தோம், இயற்கையினுடைய தன்மாற்றமா தான் நம்ம வந்திருக்கோம், நம்மளுடைய மூலம் அதுதான் அதுங்கிறது தான் வந்திருக்கோம், நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்துருவோம். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுது, தன்னை அறியும் ஞானம் இதுதான் சொல்றோம். உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது துன்பமே இல்லை, எல்லாமே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகேங்க ஐயா, என்ன ஒரு ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்டுக்கிறேங்க. அது என்னன்னா, இப்ப நீங்க ஐயா சந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பிசினஸ் எப்படி பண்ணீங்க, அதுக்கப்புறம் எப்படி போய்க்கு இருக்குன்னு கேக்குறேங்க. ஏன்னா இந்த நிறைய பேர் பிசினஸ் மேன்லாம் இருப்பாங்கல்ல,
அது மாதிரி உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நீங்க வந்து டல்லா பண்ணீங்களா இல்ல இப்ப இப்பக்கும் அதுக்கும் வித்தியாசம் சொல்ல முடியுமாங்க? இல்ல, ஒரு விஷயம் என்னன்னா, பிசினஸ் அப்படிங்கிறது வந்து என்னை மட்டும் சார்ந்த விஷயம் இல்ல, நம்ம சுற்றிருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் எல்லாமே சேர்ந்தது. இல்லைங்க, புரிதலுக்கு முன்னாடி எப்படி சொல்றாங்க, எது சொல்றாரு, அதாவது ஐயாவுடைய இந்த புரிதல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, எத்தனையோ டென்ஷன் போராட்டங்கள்லாம் இருக்கும் போதெல்லாம் இதுல இருந்து விடுபடணுங்கிற ஒரு நோக்கம் இருந்துச்சு, அதுக்கான முயற்சி இருந்தது. அதனால என்னுடைய எனர்ஜி வந்து அதுல வந்து 70% செலவாகுன்னு வச்சுங்களேன், மீதி ஒரு 30% தான் வந்து பிசினஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். இப்படின்னா நமக்கு அதை பொறுத்தவரை எந்த இப்பயும் வந்து டென்ஷன் வருது, கோபம் வருது, பயம் வருது, எல்லாமே பிசினஸ்ல வருது. இது வந்தாலுமே நம்ம அதை நிர்வாகம் பண்றது, அது எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அது வந்து குறிப்பிட்டு சொல்றதும் எனக்கு பாதிப்படையக்கூடிய விஷயம் அல்ல. அதனை பயன்படுத்தி நம்ம தொழிலை வந்து நல்லபடியா பண்றதுக்கும் நிர்வாகம் பண்றதுக்கு உதவியா வருது. என்னுடைய வேலை வந்து முழுவதும் என்னன்னா 100% புறம் சார்ந்ததா இருக்கு, நிர்வாகம் பண்றது விடுபட்டு இருக்கிறோம். எதை நீங்க வந்து டேக் இட் ஈஸி, அது வந்து ஒரு எதுக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு துன்பம் இல்லாம தான் இருக்கும். எனக்கு அதுல ஒரே ஒரு டவுட்டுங்க, நான் புரிதலுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கவலை வந்து அந்த கவலைய வந்து நீங்க நீக்கிறதுக்கு எதுவும் பண்ண மாட்டீங்க, அது சம்பந்தமா வேலையான பாப்பீங்க பிசினஸ்ல. அப்படி புலம்னாதானே நம்ம முடிவு எடுக்க முடியாது, கரெக்ட் தானங்களே? தப்பு இப்ப என்ன, இப்ப என்ன முடிஞ்சு போனது புலம்படல, இதுக்கு என்ன பண்ணணும், வாட் இஸ் தி நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறேன். சென்னை போன அந்த ரூட் இப்படி போயிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், அது சொல்லுது 1 மீட்டர் 1 கிலோமீட்டர் போயிட்டு லெப்ட்ல திரும்பணும்னு சொல்லுது. நான் என்ன பண்றேன், 1 கிலோமீட்டர் போய் மறந்துட்டு லெப்ட்ல போகாம ஸ்ட்ரெயிட்டாவே 1.5 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டேன்னு வச்சுங்க, கூகுள் மேப் என்ன சொல்லும், அங்கிருந்து அடுத்து என்ன பண்ணுன்னு சொல்லும், என்ன திட்டாது, திட்டுமா? ஏன்னா 1 கிலோமீட்டர் வந்து லெப்ட்ல திரும்ப சொல்றேன், நீ பாட்டு தாண்டி போறியா, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்காது. நான் இருக்கிற இடத்துல இருந்து அடுத்து எப்படி நம்ம இடத்துக்கு போகணும், நான் போக வேண்டிய இடத்துக்கு எப்படி போகணும்னு தான் கட்டும். அது மாதிரி நம்ம ஆயிடுவோம். என்ன ஆயிடுவோம்னா, இப்ப என்ன பண்ணணும், முடிஞ்சு போன தப்ப பத்தி பிரச்சனையே கிடையாது, இப்ப என்ன பண்ணணும், இதுக்கு மேல நம்ம எப்படி செயல்பட்டா நம்ம வந்து சரியான செயல் செய்ய முடியும் வரும்போதுதான் நம்முடைய செயல்திறன் வந்து அதிகரிக்கும். இதுதான் வந்து கிரியேட்டிவ் மைண்ட்னு நம்ம சொல்றது. இப்படி வந்துட்டமே புலம்புறது வந்து மனசோட போராடுறது, அது தேவையில்லாத. இந்த தெளிவு எப்ப வரும்னா, நமக்கு அங்க வேலையே இல்ல, நம்மால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் இது வரும். சரியா, என்ன ஒன்னே ஒண்ணு உதவி கேட்டுக்கிறாங்க, இந்த புறத்தை பொறுத்தளவு நம்ம அதுக்குன்னு ஏதாச்சும் ஃபார்முலா இருக்காங்க, இப்ப அகத்தை பொறுத்தளவு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. புறத்தை பொறுத்தளவு நான் ஒரு எக்ஸாம்பிளோட கேக்குறேன், அதுக்கு வந்து நீங்க தெளிவா சொல்லிட்டீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஐயாட்ட கூட காலையில இந்த போன்ல கூட அந்த க்வெஸ்சன் கேட்டேன், ஏன்னா உங்கள்ட்ட கேட்கணும்னு கொஞ்சம் ஆசையா இருக்கு, அதான் கேக்குறேன். என்னன்னா, புறத்தை விழுந்த சில திரைப்படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த 100% உழைப்பு போட்டிருப்பாங்க, எல்லாமே கரெக்டா பண்ணிருப்பாங்க, எல்லாமே அக்யூட், அந்த பரதேச திரைப்படம் கூட எல்லாமே கரெக்டா பண்ணிருப்பாங்க, ஆனா அது அவ்வளவுதான் வசூல் ரீதியா அவ்வளவுதான் போவாது. புரியல, வசூல் ரீதியா அவ்வளவுதான் போவாதுன்னு சொல்றேன். ஆனா சில திரைப்படங்கள்லாம் அவ்வளவுதான் எதுவுமே ஒரு எஃபெக்டுமே போட மாட்டாங்க நடிக்கிறதுக்கு, ஆனா இதுல வசூல் 100 கோடி அது மாதிரி இருப்போம். புறத்தை பொறுத்தல எப்படி எடுத்துக்கிறது, ஏன்னா நம்ம உண்மையா உழைச்சாலுமே எதுவும் கிடைக்காதுன்னு எடுத்துக்கிறோமா, இல்ல என்ன, அது எனக்கு தெளிவா சொல்லணும். அது ஒரே விஷயத்துதான் புரியுற மாதிரி சொல்லணும், என்டர்டைன்மெண்டா சொன்னா அவங்க ஈஸியா ரீச் ஆகும். மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு புரியுற மாதிரியும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயத்த சொன்னா கண்டிப்பா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே புரியுற விஷயத்த நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி கஷ்டப்படுத்துனே வச்சுங்களேன், இதே எடுத்துங்களேன், இப்ப ஐயா வந்து இந்த ஞானத்தை கூட எளிமையா கொடுத்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஐயா கூட ஞானம் அடைஞ்சவங்க 1000 கணக்கில் இருக்காங்க. ஐயாவுக்கு முன்னாடி இருக்கிறவங்க இதே விஷயத்த தான் சொல்ல முடியாம அவங்களும் நல்லதுதான் பண்ணாங்க, அவங்களும் பலமையிலும் முயற்சி பண்ணாங்க, ஆனா அந்த அளவுக்கு யாருக்கும் பயனடையலையே. என்ன காரணம்,
அவங்களுக்கு புரியல. அப்ப வந்து புரியாதது வந்து புரிஞ்சுக்க முடியாதது வந்து அவங்க கேட்டவங்களுடைய தவறா இல்ல சொன்னவங்க வந்து புரியற மாதிரி சொல்லலையா? சொன்னவங்க புரியற மாதிரி சொல்லு கண்டிப்பா. அப்படிங்கும் போது நம்ம எதையுமே வந்து எந்த ஆங்கிள் சொல்லணும் எப்படி சொன்னா ஈஸியா ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க அப்படி சொன்னா சக்சஸ் ஆகும். நீங்க ஒரே வேலையைதான் செய்யறீங்க கரெக்டா தான் பண்றீங்க ஸ்மார்ட்டா பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரியா ஸ்மார்ட்டா பண்ணா உங்களுக்கு தான் வேலை அதிகம் கடுமையா உழைச்சிருப்பீங்க உங்களுக்கு அதுக்கான ஈல்டு கம்மியா இருக்கும். சரியா சரியா. அப்ப நீங்க வந்து உங்க கவனம் வந்து செயல் பக்கம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க நாளுக்கு நாள் ஸ்மார்ட் ஆயிட்டு போவீங்க செயல்ல. சரியா ஓகே ஓகே. முருகேஸ்வரி வாங்க, உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். சார் கேக்குதா? சார் கேக்குதுமா? வாங்க சார். நான் இப்பதான் ஒரு 1st இருந்து தான் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கேன் சார். ஓகே. ஐயா வீடியோஸ் மட்டும் தான் பாத்துருக்கேன், முகாம் அட்டன் பண்ணுங்க. ஓகே. ஐயா இந்த நீங்க சொல்றீங்களே அந்த விஷயம் வந்து இப்ப நமக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து எதிர்த்து போராடக்கூடாது, அதை வந்து அப்படியே போக விட்டுறணும் அப்படின்னு சொல்றீங்க சார். இப்ப அதுலதான் நிறைய பேருக்கு சில பேருக்கு அது அது வந்து ஃபாலோ பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்கன்னு சார். எனக்கும் அப்படிதான் இருக்கு. அது அது எப்படி எப்படி பண்றதுன்னு சொல்லி கேட்கணும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு சின்ன கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கு. சவுண்ட் பக்கத்துல போன் வச்சுக்கலாமா சார்? ஓகே சார். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். இப்ப எனக்கு வந்து ஒரு இந்த இதுல அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு நிகழ்வு வந்து யோசிச்சு பார்த்தேன். இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஆப்ல லோன் வாங்கினேன் சார். அது வந்து 3000 குடுக்கறேன்னு சொல்லி எனக்கு காமிச்சாங்க. பார்த்தா கடைசியில 2000 தான் கிரெடிட் பண்ணாங்க. 2000 போட்டுட்டு 3000 கட்டணும், 7 நாள் கட்டணும்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. அப்ப எனக்கு வந்து அது வந்து பெரிய ஒரு லாஸ் தான். ஏன்னா எனக்கு அவ்வளவுதான் கையில இருக்குவா இருந்தது இருக்கு. அப்படி ஏமாத்துவாங்க அந்த ஏமாற்றத்தை என்னால வந்து. ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி டியூரேஷன் கம்மியாச்சு. அதிகமா கவலைப்படுறது வந்து இது வந்து ஒரு தாட் தான் அப்படிங்கும் போது எனக்கு அந்த டியூரேஷன் குறைஞ்சிச்சு. ரொம்ப கவலைப்படுற அந்த டியூரேஷன் குறைஞ்சிது சார். ஆனா முழுமையா நீங்க சொல்ற மாதிரி அதை போக விடுறதுக்கு தெரியல. ஏமாந்தாலும் பரவாயில்ல, அது எப்படி அப்படிங்கறது நான் வரமாட்டேன் சார். புரியுதுமா? ஏதாவது என்னன்னா பிரபாகத்துல விடுறது போக விடுறது அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க இந்த சின்ன வயசுல பாத்தீங்கன்னா தண்ணி ஓடும், மழை பெஞ்சா தண்ணி போகும். இந்த பேப்பர்ல கப்பல் செஞ்சு தண்ணியில மேல கொடுவோம்ல, நாம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். நம்முடைய கவலை எல்லாம் வந்து போக விட்டுறலாம். இந்த போக விடுற ஆள் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? நாம நினைச்சிட்டு இருக்கோம் பேப்பர் கப்பல் செஞ்சு மழை பெய்யும்போது தண்ணி ஓடும், ஒவ்வொரு கப்பலா செஞ்சு தண்ணியில விடுவாங்க. அது மாதிரி நம்முடைய எண்ணங்களையும் கவலைகளையும் நம்ம வந்து ஈஸியா வந்து மிதக்க விடலாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒண்ணும் அப்படி இல்லை. எப்படின்னா ஏற்கனவே போயிட்டுதான் இருக்கு. நாம ஒண்ணு ஒரு ஆளே கிடையாது. இப்போ தண்ணி ஒரு பிரவாகமா போகுதுன்னா நாமளும் இந்த நாட்டு ஒரு துளிதான். நீங்க முயற்சி மட்டும் விட்டா போதும். நீங்க தனியா போக விடுறதுக்கு முயற்சி பண்ணினாதான் அங்க போகிறதே சிரமம். தண்ணி போயிட்டுதான் இருக்கு. நீங்க நீங்க போக வைக்கிற நீங்க தனியா கை வச்சுன்னா அங்கதான் சுழல் வந்துடும். நமக்கு அந்த வேலையே இல்லை. வேலையே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம்னு வர்றதுதான். நீங்க வந்து ஒரு ஒரு ஆப்ல ஏதோ ஒண்ணு ஏமாத்திட்டீங்க. கண்டிப்பா நம்ம சம்பாதிக்கிறதே எவ்வளவு பெரிய கஷ்டம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு இடத்துல ஏமாந்துட்டும் போது அதுக்கான பாதிப்பு இருக்கதான் செய்யும். அந்த பாதிப்பு வந்து நீங்க வந்து அப்படிதான் நேச்சர்னு எடுத்துக்கிட்டா மட்டும் போதும். பாதிப்பு வர்றது நேச்சர் தான். நீங்கன்னு இல்லை, யாருக்கா இருந்தாலும் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படதான் செய்யும் அப்படின்னு நீங்க சுதந்திரம் கொடுக்கும் போது எதுவுமே நிக்காது. அனுபவம் ஆயிட்டோம். அடுத்து என்னன்னா ஒரு எச்சரிக்கையா இருக்கும். இன்னுமே இந்த மாதிரி வந்தா கூட ஒரு நண்பர்கள்ட்டையும் இல்ல விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணிதான் லோன் வாங்கலான் இருக்கேன், எதுல வாங்கினா கரெக்ட் அப்படிங்கறத நாமளே தான் அனுபவப்பட்டு எல்லாமே செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நட்புசாலி கிட்ட கேட்கலாம், வெல்விசர்ட்ட கேட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு வந்திருக்கும்ல, அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து பயத்தை வந்து விட்டா போயிடும் எதிர்பார்க்கறதே ஒரு வகையான தவறுதான். அது இருந்தா இருந்து போட்டுன்னு வர்றதுதான் அந்த விடுதலையே. இப்படியே ஒரு கிளம்ப விட்ட வேண்டியதுதான். சரிங்க, அது பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துருங்களா? ஐயா இல்ல இல்ல, புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க பிராக்டிஸ்க்கு இங்க வழியே இல்ல. நீங்க பிராக்டிஸ்னாலே நீங்க வந்து எதையோ முயற்சி பண்றீங்கன்னா அது நமக்கு வழி இல்லைன்னு விட்டு அது அப்படிதான் இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும்.
ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு வந்து 3000 ரூபாய் போயிடுச்சு வச்சுங்களா, அதுக்கு பொறுப்பு இல்ல, அப்படிதான் இருக்கும். கஷ்டப்படுற கஷ்டம் வர்றது நேச்சர் எடுத்துட்டா அப்படி போகும். அது என்ன, நீ எந்த வகையில அப்புறப்படுத்தணும் நினைச்சீங்கன்னா, எந்த வகையில அப்புறப்படுத்தணும் நினைச்சாலும் தப்பாயிடும். அது அப்படிதான் எடுத்துக்கிறது தான். நீங்க சுதந்திரம் கொடுத்தா எதுவுமே நிக்காது, அது நிக்குதா நிக்கலையா கூட நீங்க பாக்க தேவையில்ல, விட்டா போதும், அப்படிதான் இருக்கும், அப்படின்னு எடுத்துட்டா போதும். அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க, இப்போ ஐயா மாதிரி இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு சொல்றீங்களாங்க, உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஐயா அளவுக்கு பக்கம் வந்துட்டாங்களா ஐயா? நிறைய பேர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு வந்து மனசுல வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம ஞானி ஆயிட்டோம் சொன்னா, புத்தரும் நாமளும் உண்ணா, அல்லது ரமணரும் நாமளும் உண்ணா, ஜெய கிருஷ்ணமூர்த்தி நாமளும் உண்ணா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அகத்தவளும் ஒண்ணுதான், அவங்களும் எதிர்த்து போராடுறது இல்ல, நாமளும் நம்மள எதிர்த்து போராடுறது இல்ல, யாருமே உள்ள சண்டை போடாம இருக்காங்க, அவ்வளவுதான். வெளியே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும், அதுல வேறுபடலாமே தவிர அகத்தவளும் எல்லாருமே ஞானிகள் தான். அந்த பக்குவத்துக்கு வந்து வர முடியும். இந்த பக்குவம் அப்படிங்கறத விட ஒரு தெளிவு அப்படின்னு சொல்லலாம், மனசு நமக்கு கட்டுப்பட்டது இல்லைங்கிற தெளிவு எல்லாத்துக்கும் உண்மையதான் இருக்கு. அவங்களும் அவங்களை எதிர்த்து, அவங்க மனசோட எதிர்த்து சண்டை போறது இல்ல, நாமளும் எதிர்த்து சண்டை போறது இல்ல. நீங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, நீங்க புரிஞ்சுட்டா நீங்க ஞானி தான், அவ்வளவுதான். நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம அவங்களோட நம்ம ஒப்பிட முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒருத்தங்க வந்து பிரபலம் ஆகுறதுனால அவங்க பெரிய ஆளா இருக்கலாம், மத்தபடி நீங்க வந்து வேலையில நீங்க முடிச்சு இயற்கையை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம், இயற்கையை உண்மையை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுதான் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களும் அவங்களோட எதிர்த்து சண்டை போறது இல்ல, நாமளும் நம்மளோட சண்டை போறது இல்ல. வாங்க, கேள்விகள் என்ன இருந்தா நீங்க கேட்கலாம், இன்னும் ஒரு 10 நிமிடம் இருக்கு. பாலாஜி ஹுசூர் ஐயா வாங்கயா, வணக்கம். மகிழ்ச்சி ஆனந்தம், அனைவருக்கும் நித்திய ஆனந்த வணக்கங்கள். சோ மிக சிறந்த இந்த ஆன்மீக சேவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஐயா. ஓகேங்க, நன்றிங்க, மகிழ்ச்சி ஆனந்தம். சோ அதையும் தாண்டி இப்ப ஐயாவோட புரிதல்ல வந்து அந்த பிரபாகமா போயிட்டு இருக்க அந்த மன எண்ணங்கள் அதோட வெளிப்பாடு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நான் எதையும் டெஸ்ட் பண்றது இல்லை, ஸோ நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. ஸோ ஜஸ்ட் அட் ப்ரெசன்ட் வந்து ஒரு இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த ஒரு 10 நாளான்னு சொல்லலாம், 10 நாளாக என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் மறதி வந்து அதிகமாகுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஐயாவோட புரிதல் இன்னும் மேலோங்க மேலோங்க இந்த மறதி அதோட என்க்ளோஸ் ஆகி ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று இருக்கு. ஸோ அதை இப்போ அட் ப்ரெசன்ட் இப்போ கூட ஒரு பைப்பில் டேப்பில் திறந்து விட்டேன், அந்த பக்கெட் நிறைய கீழே போயிட்டு இருக்கு, அதை நான் மறந்துட்டு நான் பாட்டுக்கு ஃபோன் பேசுறது மற்ற வேலைகள்லாம் கவனிச்சிட்டேன். அப்புறம் போயிருந்தாக்கா 10 நிமிஷமா அந்த தண்ணி நிறைஞ்சு போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இப்போ சுத்தமாக நான் மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி மறதி வந்து இந்த ஜஸ்ட்னு ஒரு 4-5 நாளாக இது இந்த மாதிரி இந்த 2-3 சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதனால அது அப்படி ஆகுதா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு. ஸோ அதை வந்து உங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்க, ஓகேங்க, சரியான கேள்விதான் கேட்டிருக்கீங்க. மறத்தல் அப்படிங்கறது வந்துங்க, நீங்க எது எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலையோ எல்லாமே மறந்து போயிடும். நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறது தான் வந்து ஞாபகத்தில் இருக்கும். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க 10 நாளைக்கு முன்னாடி இரவு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அது முக்கியத்துவம் இங்க கொடுக்கல. மறக்கிறதுங்கிறதே ஒரு வகையான இயற்கை தான். இதே வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு இரவு நீங்க என்ன சாப்பிட்டீங்கிறத நான் 10 நாள் கழிச்சு கேட்பேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், நீங்க முயற்சி பண்ணி முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஈஸியா புரியறதுக்காக நீங்க பாருங்க.
பாருங்க, ஒரு நிகழ்வு நடக்குது ஓகேங்களா, ஒரு நிகழ்வு, பிடித்த நிகழ்வோ பிடிக்காத நிகழ்வோ ஏதோ ஒன்று நடக்குது, அது நாளுக்கு நாள் நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதப்ப என்ன மரத்தல்ங்கிறது தாமா நடக்கும். ஆனா நீங்க வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நினைச்சீங்கன்னா அது உங்க முயற்சியாளர் தாட் வந்து வந்துட்டு, நீங்க ஒரு தடவை முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே போதும், அது வந்து உங்க முடி எடுத்து காட்டும். மனசனுடைய இயக்கமே அப்படிதான் இருக்கு, ரொம்ப நம்ம ஹெல்ப்புக்கு தான் வருது, நம்முடைய உதவிக்காக தான் மனசு அப்படி இயங்குது. ஏன்னா நீங்க எது எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும், அதனாலதான் அது வந்து தாட்டா உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்காதெல்லாம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா தாமாவே மறைஞ்சிடும். இங்க பாருங்க, இது வந்து தாமா நடக்குது, மரத்தல்ங்கிறது தாமா நடக்குது, நினைத்தல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது வந்து நினைத்தல் வந்து ஏற்படுது. அது முடிந்து போன நிகழ்வின் மீது விருப்பு காட்டலாம், வெறுப்பு காட்டலாம், எதுவுமே ரெண்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறது தான். நீங்க வெறுத்தாலும் சரி விரும்பினாலும் சரி ஒரு வகையில் அது முக்கியத்துவம் கொடுக்கறது தான். முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க தாட் ப்ராசஸ் செயல்படும், தாட்ட திங்கிங்கா நீங்க மாத்தலாம். இல்ல தாட்டு நீங்க இம்பார்ட்டன் கொடுக்கல அப்படின்னா அதுவும் மரத்தெல்லாம் மாறிட்டே இருக்கும். மரத்தல் அப்படிங்கிறது தாமாக நிகழ்வது, நினைத்தல் அப்படிங்கிறது வந்து திங்கிங், இதை நீங்களா முயற்சி பண்ணி நிகழ்றது. இங்க வந்து மறக்க நினைத்தல் அப்படிங்கறதுதான் முரண்பாடானது, நீங்க மறக்கிறத மட்டும் முயற்சி பண்ணி மறக்க முடியாது, அது தாமாதான் நடக்குது. இப்ப உங்களுடைய பிரச்சனையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து மறந்து போயிடுதுங்கிறீங்க, நீங்க அது முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கறதுதான் இங்க வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தாட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தி காட்டும். அதனால வந்து நீங்க இம்பார்டன்ட் கொடுங்க, இது இதெல்லாம் மறக்கூடாது நினைக்கலாம், அது முக்கியத்துவத்தை புரிஞ்சுட்டா மட்டும் போதும், நீங்க அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டீங்க. எது இம்பார்டன்ட் கொடுக்கலையோ அதை நீங்க கண்டிப்பா மறத்தலுங்கிறது தாமா நடக்கும். இதாங்க அந்த ப்ராசஸ் நடக்கிறது, இப்படிதான் நடக்குது. ஓகேங்க ஓகேங்க, மகிழ்ச்சி ஆனந்தம், நன்றிங்க, நன்றி நன்றி. எட்டு 54 ஆயிடுச்சு, யாராவது கேள்வி கேட்கனா அது வந்து நம்ம இந்த செஷனுடைய இறுதி கேள்வியா வச்சுக்கலாம், கேளுங்க நிறைவுக்கு வந்துடலாம். சுந்தரராஜன் ஐயா வாங்க, உங்களை உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க, முடிஞ்சா வாங்க வீடியோவோட வாங்க, வாய்ப்பு இருந்தா. கேக்குதுங்களா சார்? கேக்குது, வாங்க வாங்க, வெல்கம். இப்ப கொரோனாக்கு முன்னாடி நிறைய வேலை செஞ்சிருந்தேன், கொரோனா அந்த ஒன்றரை ஒரு வருஷமா வேலை கிடைக்கல. அப்ப வர வர வீட்டுல எனக்கு மனைவி, மருமகள், மகன் இவங்ககிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் மரியாதை எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது. எனக்கு வேலை செய்யறதுக்கும் முடியல, போரு அடிக்கடி வேலையும் கிடைக்கல. இப்ப இந்த அவமானத்தை நான் எப்படி கையாள்றது? மருமக மதிக்க மாட்டேங்குது, ஒய்ஃபும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, பையனும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, இல்ல நான் போய் நினைக்கிறேன் கொஞ்சம் காஃபி போட்டா லேட்டா வருது அப்படின்னு. இப்ப இந்த அவமானத்தை எப்படி நான் கையாள்றது? இது அகம்தான அவமானம், புறத்துல வேலை கேட்க வேலை சான்ஸ் இல்லை. உங்களுக்கு எனக்கு ஏஜ் வந்து 67, இருந்தாலும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான், இருந்தாலும் இப்ப வேலை இல்லைங்கிறப்ப போர்டம் ஒண்ணு, ரெண்டாவது வீட்டுல மரியாதை குறைஞ்சிட்டே வருது. என்னன்னா ஒரு சூழ்நிலை, ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சோம், 67 வயசு ஆகும் போது ரிட்டையர்டு வயசு தான் ஆயிடுச்சு, வந்து இது அவமானமா எடுத்துக்க தேவையில்லை. நீங்க வீட்டுல வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கலாம், வீட்டுல வந்து பேர பிள்ளைங்க இருந்தா அவங்கள பாத்துக்கலாம். ஆமா, நீங்க வந்து அந்த வகையில வீட்டுக்கு உதவியா இருக்கலாம். அவங்க என்னன்னா அர்ஜென்டா கூட உங்களுக்கு சில வேலைகளை செஞ்சு கொடுத்து நீங்க வீட்டுல இருக்கிறதா உங்களுக்கு லேட்டா கூட கொண்டு வந்து தரலாம். நீங்க அறிவு ரீதியா நீங்க அவமானமா எடுத்துக்காதீங்க, ஆனா உங்களுக்கு உங்க இயல்புல இருந்து வெளிப்படுது இது அவமானமா ஃபீல் பண்றீங்கன்னா அதையும் தாட்டா எடுத்துக்கோங்க. அதுல வந்து வந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காது. இது வந்து அவங்க யாரும் அவங்க வேணும்னே பண்ணல, ஆனா நம்ம இயல்புல இருந்து இப்படி வெளிப்படுது, இது இந்த தாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம விட்டா போதும் அப்படின்னு. நீங்களும் அதுக்கு வந்து வில்ஃபுல்லா நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் உடம்புல ஏற்படும்,
அது வந்து நோயா கூட மாறும். தாக்கா எடுத்துக்கங்க, நீங்க புரிஞ்சுங்க, அவங்களையும் புரிஞ்சுக்கீங்க, புரிஞ்சவங்க எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியும் பாருங்க, சப்போர்ட்டா இருங்க. மற்றபடி அவங்க உங்களை வந்து யாரும் வந்து உங்களை புறக்கணிக்கல, சில விஷயங்கள் நேரம் நடக்கலாம், அதனால அவங்களை தப்பா எடுத்துக்க வேணும். அறிவு ரீதியா வந்து நீங்க வந்து நீங்க வந்து அதை அங்கீகரிக்காதீங்க. உங்களுக்கு உங்களுக்குள்ள வரக்கூடிய அவமானத்தை வந்து இது வந்து நிகழ்ந்தான்னு அங்கீகரிக்காதீங்க. இது தேவையற்றது, தாட்டு வருது, தாட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எடுத்துங்க. அதுதான் சரி. ஓகேங்க. Thank you. Thank you. Thank you. Thank you. பிரியா மேடம் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்க, நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. அதுதான் நீங்க அந்த ஸ்லைடு போட்டிருந்தீங்க இல்லைங்கய்யா, நம்ம முக்கியத்துவம் கொடுத்த இது வந்து நம்மளுக்கு தாட்டா வந்துட்டு இருக்கு, முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நம்ம வந்து மறந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க இல்லைங்க. எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல, இயற்கையை மறக்க வைக்கும், இயற்கையினுடைய ப்ராசஸ் தான் அது. ஆமாங்க. ஆமா, இப்போ நம்ம அன்னெசசரி ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன்யா, ஏதோ முன்னாடி ஏதோ கொடுத்துட்டோம், தேவையில்லாதது வந்து நம்ம கொடுத்துட்டோம், நம்ம அது வந்து ஒரு சஃபர் ஆயிட்டோம், அது வந்து ரொம்ப வந்து அப்படின்னா இப்போ வந்து அது நம்ம அகத்துல நம்ம போராட இருக்கும்போது அது போயிடும் இல்லைங்கயா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. கண்டிப்பா, நீங்க வந்து அன்னெசரியா முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க, மனசுக்கு வந்து நீங்க அன்னெசரியா கொடுத்தீங்கன்னா தெரியாது, அது மட்டும் ஒரு காட்டும், தாட் ப்ராசஸ் வரும். நீங்க அந்த தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டீங்கன்னா அப்புறம் தாட் வந்து மறதியா மாறும், மறந்து அது வந்து ஃபேர் அவுட் ஆகிட்டே இருக்கும். இப்ப வந்து ஒரு தாட்டு உங்க இதே வச்சுக்கங்களேன், உங்களுக்கு வந்து ஒருத்தர் காயப்படுத்திட்டாங்க உங்களை, அது வந்து இப்படி படுத்திருக்க கூடாது அப்படின்னு நீங்க அது மேல வருத்தப்படுறீங்க, அப்புறம் வந்து இப்படி இந்த உணர்வு வரக்கூடாது அதனால போராடுறீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் அவங்ககிட்ட முக்கியத்துவம் கொடுக்க ஒரு நாளைக்கு வந்து 100 தடவை நீங்க தாட்டு வருது. நீங்க அடுத்த நாள் தான் புரிஞ்சுக்கிட்டீங்க தாட்டுன்னா நம்ம கட்டுப்பட்டது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, முக்கியத்துவம் கொடுக்கறதை விட்டீங்கன்னு வச்சுங்க, அப்ப என்ன பண்ணா அடுத்த நாள் வந்து அதுக்கப்புறம் 80 தடவை வருதுன்னு வச்சுங்களேன், நீங்க இருக்கு அது எத்தனை தடவை வந்துட்டு போட்டு நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்க, அப்ப என்ன ஆகுனா நாளுக்கு நாள் நீங்க எதுக்கெல்லாம் நீங்க சுதந்திரம் கொடுக்குறீங்களோ எல்லாமே உங்கள்ட்ட மறைஞ்சு போயிட்டு தான் இருக்கும், நாளுக்கு நாள் மறைய ஆரம்பிச்சிடும். நீங்க அதுங்காட்டி குறுக்கில் மறுபடியும் இருக்க முக்கியத்துவம் கொடுக்கற மறுபடி வர ஆரம்பிச்சிடும். அதனால எந்த வினாடி நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறத வந்து விடுறீங்களோ அப்புறம்தான் அதை உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும், அது வராது, அடுத்த வராது, அந்த டூரேஷன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வர்றது வந்து குறைஞ்சிட்டே வந்துடும். இதுதான் மனசோட இயக்கமே அப்படிதான் இருக்கு. இப்படி என்ன அவங்க இந்த ஓசிடி பிரச்சனை இருக்கிறவங்களா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மறுபடியும் அதாவது சண்டை போட்டு சாதாரண பிரச்சனையை வந்து ஓசிடி வரையிலும் கொண்டு வந்துடுறாங்க. ஓசிடிங்கிறத கூட பார்த்தீங்கன்னா அது நோயின்னு பாக்குறத விட அது எல்லா கட்டத்திலையுமே விடுபட்டு போகாதான் முயற்சி பண்ணுது. நம்ம ரொம்ப அதோட சண்டை போடுறதுனால அதை விட அதிகமா சண்டை போடுதுன்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி எந்த சமயத்துல வேணாலும் எந்த கணத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோமோ அப்பறமே நம்ம விட்டு அது நமக்கு அதுல இருந்து அது வந்து அது மறையதான் பாக்குது, தோண்டி பிரவாகமா போகதான் பாக்குது. ஓகே ஓகேங்க. ஓகே, தேங்க்ஸ். தேங்க் யூ. கவிதா ரவி மேடம் வாங்க, நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாமா? ஐயா எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கியா. கேளுங்க. இப்போ ஒரு ஐயா கேட்டார் இல்லையா மறதின்னு, இப்போ முகாமுக்கு அப்புறமா என்னுடைய வேலையில என்னுடைய கவனம் ரொம்ப அதிகமா இருக்கியா? கவனம் அதிகமா இருக்கா? கவனம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப என்னுடைய வேலையை சின்சியரா கான்சென்ட்ரேட் பண்ணி டெடிகேட் பண்ணி பண்ண முடியுது. ஆனா அதே சமயத்துல நிறைய ஞாபக மறதியும் இருக்கு. இப்போ நானா வலுக்கட்டாயமா கவனத்தையும் கூட்டிட்டு வரல, ஆனா இந்த மறதியும் என்னால வரல. அது தானா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாசத்துல மட்டும் ஒரு 7-8 வாட்டி பால் வந்து அப்படியே தீஞ்சு போச்சு. சின்ன விஷயமா இருக்கலாம், இது வரைக்கும் அது மாதிரி ஆனது இல்ல. இப்ப கூட இந்த மாதிரி பண்ணது ஒண்ணு, ஆனா பிரசன்ட் பண்ணும் போது நான் வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன், ஒரு ஒரு 1 மினிட் கான்சென்ட்ரேஷன் எங்கேயோ போயிடுச்சு. அது இன்னதான் புறத்துல ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த மாதிரி நம்மள மீறி அப்படி நடக்குமா? அப்போ என்ன பண்ணணும் யாருக்கு? என்னன்னா உங்களை மீறி நடக்கிறது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஒண்ணு பேசணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பயம் வருது, இது கரெக்டா பேசுவோமா அப்படின்ட்டு நமக்கு என்ன வேலை, அந்த பயத்தை கூட பயன்படுத்திக்கிட்டு என்னன்னா நம்ம என்ன பேசணுங்கிறதுல கவனத்தை கொண்டு போனீங்க, எப்படி இதை கம்யூனிகேட் பண்ணணும், இந்த விஷயத்த தவற விடக்கூடாது, இதை கம்யூனிகேட் கரெக்டா பண்ணிடணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அது கரெக்டா வந்துடும். ஆனா இந்த பயம் வந்ததுனால டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, பயத்தை நம்ம வந்து நம்ம வராம பாத்துக்கணும்
அப்படின்னு நீங்க போராடுறவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கம்யூனிகேட் பண்றதே வந்து மறந்துடுவீங்க. அது மாதிரிதான் நடக்கும். அதனால உங்க கட்டுப்பாடு இல்லாத பகுதி தான் இந்த பயம் எல்லாம், பயம் ஸ்ட்ரெஸ் எல்லாமே உங்க கட்டுப்பாடு இல்லாத பகுதி. அது எப்படி வேணாலும் வந்துருக்கும். நம்முடைய கவனம் வந்து எந்த விஷயத்த கம்யூனிகேட் பண்ணணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா போதும். இதேதான் நம்ம வந்து டார்ச் லைட்டை வந்து நம்ம கண்ணை பார்த்து அடிச்சோம்னா நமக்கு வந்து செயல்படுறது தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாது, ஏன் வெளியே இருக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. அதே டார்ச் லைட்டை தான் வெளியே அடிச்சிங்கன்னா தான் வெளியே என்ன இருக்குன்னு நம்மளை புரியும், எப்படி செயல்படணுங்கிறத நமக்கு புரியும். அதனால உங்களுடைய முக்கியத்துவம் வந்து நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, பயத்துக்கா இல்லை என்ன பேசணுங்கிறதுக்காங்கிறதா ரொம்ப முக்கியம். செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களாங்கிறதா இங்க முக்கியம். இப்போ பால் வந்து தீஞ்சு போச்சு, இது ரெண்டு மூணு தினம் நடக்குது அப்படின்னா நீங்க அதோட ஒரு முக்கியமான வேலைக்கு இது ஒரு அந்த நேரத்துல கவனிக்கிறீங்க. நம்ம வந்து நிறைய வேலைகள் வைக்கும் போது அட்டன் டைம்ல நீங்க ரெண்டு மூணு வேலையை செய்யும் போது மாதிரி நடக்கும். அந்த வேலையில கவனமா இருங்க, அதுக்கு வந்து அது பால் முக்கியத்துவம் கொடுங்க, அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அப்ப கண்டிப்பா உங்களால் நீங்க வந்து அது வந்து கரெக்டா பார்க்க முடியும். முக்கியத்துவம் தான் இங்க முக்கியமே தவிர கவனமா இருக்கணும்னு முயற்சி பண்றத கூட தேவையில்லாது. நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா போதும், கவனம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரொம்ப நன்றியா, நல்லா புரிஞ்சுதியா, தெளிவா புரிஞ்சுது. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. என்னுடைய அகங்காரத்தை என்னால இப்போ உள்ள இருந்து பார்க்க முடியுது. உங்களுடைய அகங்காரத்தை பார்க்க முடியுது என்னால. இப்போ ஒரு இப்போ வந்து ஈகோயிசம் அங்க வந்து எனக்கு இப்போ இப்போ ஸ்பிரிட்டா கேரக்டர் தெரியுது. சோ இந்த இடத்துல நம்ம நம்ம அகங்காரம் வச்சிருக்கோம் அப்படின்றது எனக்கு தெரியுது. இப்போ நான் அத வந்து அதை மாற்ற முயற்சிக்கணுமா, அப்படியே ஏத்துக்கணுமா, அதன் போக்குல எப்படி விடணும் எனக்கு தெரியலையா. அகங்காரம் வேற, மமகாரம் வேற, அகங்காரம் வேற, ஆணவம் வேற. அகங்காரம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த நான் இருக்கிறங்கிற உணர்வைதான் அப்படி சொல்றோம். இல்ல எனக்கு தெரியும்ன்ற ஒரு அகங்காரம் இப்படி எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுங்கிற ஒரு அகங்காரம், எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கறது ஒரு வகையான மமகாரம்னு வச்சுக்கீங்க. எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு தற்பெருமை, ஒரு ஆணவம், ஒரு செருக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். இது உங்களை அறியாம வந்தா அதுவும் ஓகேன்னு எடுத்துக்கோங்க. உங்களை அறியாம உங்ககிட்ட வெளிப்படுத்துனா அது நீங்க அது வந்து நீங்க ஓகே இது நாம கொண்டு வரல அதுவா வந்திருக்கு தாட்டுன்னு எடுத்துங்க. அதுக்கு வந்து ஓகே கொடுக்காதீங்க, இது சரி அது உண்மை தானே, வேற யாருக்கும் தெரியாதானேன்னு நினைக்காதீங்க. இல்லையா, இப்போ நம்ம பண்றது நம்ம ஆப்போசிட் पर्सन ஃபுல்லா கேக்காம இது வந்து அவங்க சொல்றது தப்பு அப்படின்ற மாதிரி எப்படி இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்போ ஆப்போசிட் पर्सन பேச விடாம இப்போ நம்மளே வந்து அதை கட் ஷார்ட் பண்ணிட்டு நம்மள வந்து பிரசன்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு தெரியுது நம்ம பண்றது தப்பு, அவங்க முழுசா பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய கரெக்ஷன் சொல்லலாம். ஆனா கூட அந்த டைம்ல அந்த வந்து ஆக்ஷன் என் கையில இல்ல. சோ நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்குதான். இது வந்து உங்களை உங்களை அறியாம நீங்க பண்ணிட்டீங்களா, இல்ல தெரிஞ்சுட்டு பண்ணீங்களா, இல்ல ஒரு வேகத்துல நீங்க பேசிட்டீங்க அவங்களை பேச விடாம, எதிராளிய பேச விடாம நீங்க உங்க அறியாமையே உங்க வேகத்தை குட்டி தீக்கணும்னு சொல்லி பேசிட்டீங்க, அப்படி நடந்ததா இல்ல தெரிஞ்சே உங்களை பேச விடக்கூடாதுன்னு பண்ணீங்களா, வேணும்னே பண்ணீங்களா. இல்ல இல்லையா, இது வந்து அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்க அப்பா வந்து ஊருக்கு போயிட்டு வந்தாருயா, இப்ப நீங்க ஊருக்கு போயிட்டு வந்தாரு, திருவெண்ணூர் போயிட்டு வந்தாரு, அவர் சொந்த ஊருக்கு போயிட்டு அவரோட கசின்ஸோட ஒரு சித்தப்பாவோட பசங்களோட போயிட்டு வந்தாரு. இந்த கொரோனா டைம்ல சொன்ன பேச்சு கேட்கல, அங்க போயிட்டு வந்தாரு. போயிட்டு அது இல்லாம ரெண்டு மூணு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் போயிட்டு வந்தாரு. என்ன சொன்னாலும் அவரு கேட்கல. சோ இப்ப அந்த கோபம் இருக்கு, அந்த இது இருக்கு. ஆனாலும் எங்க அப்பாவை வந்து இப்போ அவர் வந்து வெளியில போக விரும்புறாரு, வயசானவரு, அதெல்லாமே புரியுது. இந்த டைம்ல இப்போ நான் அவர் மேல சண்டை போடுற, கோபப்படுறேன், இப்போ நான் இந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும். அதுங்க, அதாவதுமா நீங்க வந்து ஒரு உரிமை எடுத்துக்கிறீங்க, அப்பாங்கிறப்ப கண்டிப்பா உரிமை வந்துடும். நீங்க இது அது ஓகே கொடுத்ததுனாலதான், நீங்க அங்கீகாரம் கொடுத்ததுனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்க அவர்கிட்ட. இவ்வளவு தூரம் சொல்றோம் இப்படி வந்து ஒரு ஒரு ஊரா போயிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி சமயத்துல அப்படின்னு அந்த உங்களுக்கு ஒரு கோபம் வருது. ஆனா அவர்கிட்ட காட்டுறதுக்கான உரிமை இருக்குன்னு நீங்க நினைக்கிறதுனால நீங்க வெளிப்படுத்துறீங்களே தவிர நீங்க அங்கீகரிக்காம அது வெளியே வரல.
ஆனா முடிச்சு விட்டு என்ன நினைக்கிறீங்க, இப்படி பேசிட்டோமே இது தப்பு இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுதான் கில்ட். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பேசும்போது நீங்க உங்களுக்கு வந்து ரைட்னு பட்டதுனாலதான் நீங்க பேசுனீங்க. பேசி முடிச்சு விட்டுதான் உங்களுக்கு தெரியுது இப்படி பேசிருக்க கூடாதுன்னு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அந்த கில்ட் தான் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு இப்ப தோணுது இப்படி பேசிருக்க தேவையில்லை. அப்ப எப்படி அடுத்தது பேசணும் மட்டும் முடிவெடுத்தா மட்டும் போதுமே தவிர, முடிஞ்சு போனது இப்படி ஆயிடுச்சே நீங்க வருத்தப்படாதீங்க. அது தேவையில்லாதது, முடிஞ்சது முடிஞ்சதுதான். இப்ப அடுத்தது நம்ம எப்படி பண்ணா அது சரியா இருக்குங்கிறது ஒரு முடிவு மட்டும் எடுத்துங்க போதும். நம்ம வந்து முடிஞ்சு போனது எல்லாமே அப்ப நம்ம சரியும் சொன்னதுனாலதான் அது நடந்துச்சது. அதனால அதுலயும் ஒண்ணு தப்பு இல்லை, முடிஞ்சிருச்சது. முடிஞ்சதை முடிஞ்சதா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி பண்ணணும்னு பாருங்க. நீங்க உங்க உங்களுக்கு நீங்க ஓகே பண்ணிக்காம, உங்களுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்காம அப்படி பேச முடியாது. இப்ப ஒரு முடிவு எடுக்கிறீங்க, வேணாம் அந்த மாதிரி பேச வேணாம், இன்னும் கொஞ்சம் சாந்தமா பேசலாம், அவருக்கும் கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா முடிவோட அவங்க நிறுத்திங்க போதும், கண்டிப்பா செயல்படுத்துவீங்க. நீங்க எல்லாம் கில்ட் ஆனீங்க அப்படின்னா எகைன் அது தப்பு தான் நடக்கும். அதனால கில்ட்டுக்கு நீங்க வில்ஃபுல்லா கில்ட் ஆகாதீங்க. உங்களுக்கு ஒரு தாட் வருதா, ஓகே எடுத்துக்கங்க, அடுத்தவங்க செயல்படுத்துங்க, அவ்வளவுதான். ரொம்ப நன்றியா. ரொம்ப ஓகே 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 நன்றிமா. இந்த சத்சங்கத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.